குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கனவை பற்றி சொல்லான் இருக்கேன். எனக்கு வந்து சில கனவை பற்றி சொல்கிறேன். அதாவது கனவுன்றது ஒரு என்டையராக ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷம் அந்த மாதிரி என்டையராக வர்றதில் அந்த டோட்டல் கனவுக்குமான அர்த்தத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஒரு இடத்துல ஓடுறோம், விளையாடுறோம், சண்டை போடுறோம், அந்த மாதிரி ஒரு பெரிய லென்த்தான கனவு வருது அப்படின்னா அந்த டோட்டல் லென்த்தான கனவுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கனவுக்கான அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல ஒரு கதவு இருக்குது, அந்த கதவை திறந்து ஒரு ரூம்குள்ளே போகிறோம். அந்த இடத்துல கட்டில் இருக்குது, மற்றபடி பெயிண்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது, மற்ற திங்ஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் இது ஒரு கனவு அப்படின்னா, இந்த கனவில் நமக்கு என்ன அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அந்த கனவுல உள்ள ஃபஸ்ட்டு அந்த கதவு கேட்டு திறந்தோம் பார்த்தீங்களா, அந்த கதவுக்காண்டி பார்க்க முடியும். கதவை திறந்து போனோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா பிரச்சனை வந்து சீக்கிரமாக சரியாயிரும், அதெல்லாம் தகர்த்து போயிடுவோம். கட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருப்போம். அந்த மாதிரி பர்டிகுலர் திங்ஸுக்கு வந்து அந்த திங்ஸ் வந்து நம்ம கனவுல வந்தால் அந்த கனவுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்றத மட்டும் தான் நம்மளால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். இப்போ கூகுளே சர்ச் பண்ணோம் அப்படின்னா, இப்போ திருவிழாவில் இருக்க மாதிரி கனவு வந்தால் என்ன அர்த்தம், அல்லது இப்போ அரண்மனை கனவுல பார்த்தா என்ன அர்த்தம், இந்த மாதிரி அணைக்கட்டு பார்த்தா என்ன அர்த்தம், இந்த மாதிரி மரம் செடி கொடியெல்லாம் பார்த்தா என்ன அர்த்தம், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இதை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்றது தான் இருக்குது. தனியாக கனவு சாஸ்திரம்னு புக்கு விற்கிது. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆன்ற வரிசையில் தொடங்கி எல்லாத்தையுமே கனவுகளை கொடுத்துருப்பாங்க. நெருப்பு வந்தால் என்ன, மழை பெய்கிற மாதிரி அக்னி மலையெல்லாம் பெஞ்சால் என்ன அப்படின்ற மாதிரி அந்த புத்தகத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு திங்ஸ் இருக்கும், அந்த நம்ம கனவுல பார்க்கறக்கூடிய ஏதாச்சும் ஒரு திங்ஸ் இருக்கும், அந்த திங்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த கனவு சாஸ்திரன்ற புத்தகத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். புக்கு ஆன்லைனில் கிடைக்குமான்னு தெரில. நான் 2012 இந்த புக்கு வாங்கிச்சு, 2014 இந்த புக்கு வாங்கிட்டேன். வீட்டில் கிடக்கு, நான் அப்போதைக்கு வாங்கும்போது இது 35 ரூபா தான். எனக்கு வந்து கனவை பற்றி மட்டும் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கதவு திறந்து போகிற மாதிரி கனவு வந்துருக்கு, மர கட்டில் இந்த மாதிரி அதெல்லாம் பார்க்குற மாதிரி கனவு வந்துருக்கு, மாமிசம் சாப்பிட்ற மாதிரி கனவு வந்துருக்கு. மாமிசம் சாப்பிட்ற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா லட்சுமி கடாச்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அது புத்தகத்தில் போட்டிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன கனவாக வரும். ஆனால் அந்தந்த திங்ஸுக்கான இதை மட்டும் அந்த புக்கில் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி என்டையராக கனவு வந்துச்சு அப்படின்னா அந்த கனவுக்காண்டிய அர்த்தத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ மற்றவங்கள்ட்ட கேட்ட வரைக்கும் என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, ரிலேட்டிவ் ஒன்று சொன்னது, இப்போ கனவு வருது அப்படின்னா, இப்போ யாரோ ஒருத்தவங்களும் ஒரு கெட்டது நடக்கிற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா ரியாலிட்டியாக நிஜமாகவே அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 100% இப்போ கனவில் ஒரு மாதிரி ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா நேர்லையும் அதே மாதிரி விபத்து நடக்குது அப்படி இல்லை, ஆனால் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களாம் நேரில் ஆபத்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இறந்தவங்களாம் கனவில் வருது அப்படின்னு சொன்னாங்க. இறந்தவங்களாம் வந்தாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் இறந்தவங்க கனவில் வராங்க. சும்மா அந்த மாதிரி ஏதாச்சும் கனவு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸை தான் வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். கனவு சாஸ்திரம் புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கனவு வந்துச்சு அப்படின்னா பகலில் எந்த கனவு வந்தாலுமே அந்த கனவு பலிக்காது, அந்த கனவு வந்து நைட்டு வந்தால் மட்டும்தான் பலிக்கும். அதுவும் நைட்டு கனவு வர்ற கனவு வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு கனவு வரும், அந்த கனவுல கனவு காண்டுட்டு டக்குனியை முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கனவுக்கு அர்த்தம் கிடையாது. கனவு காண்டுட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா கனவுலே கனவு வருது அப்படி தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த கனவு தான் வந்து பலிக்கும். அப்படியே தூங்கிட்டாலும் திரும்ப மறுபடியும் ரெண்டாவது டைமு சில டைம் கனவு வரும். அப்படி ரெண்டாவது டைமு கனவு வந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு டைம் வந்த கனவுக்கு அர்த்தம் கிடையாது, அந்த ரெண்டாவதாக வர கனவுக்கு தான் வந்து அர்த்தம் உண்டு. அப்போ அந்த அதான் வந்து பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு சஸ்திரத்தில் போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சதில் சொன்னேன் கனவு சஸ்திரத்தை பற்றி, எனக்கு வந்து கனவை பற்றி சொன்னேன். உங்களுக்கு கனவை பற்றி என்ன எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு அந்த புக்கை வாங்கி செக் பண்ணி பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். மற்றபடி இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.